வணக்கம், வெல்கம் டு பெல்னே கியூரியாசிட்டி தமிழ். பண்டிதர் ஒருவர் ராஜாவின் அரண்மனையில் பூஜை செய்வதற்காக சென்றிருந்தார். பூஜைகள் அனைத்தும் முடிந்த பின் ராஜா பண்டிதரிடம், இறைவனை பற்றிய என்னுடைய 3 கேள்விகளுக்கு தாங்கள் விடையளிக்க வேண்டும் என்றார். பண்டிதரோ, கேளுங்கள் அரசே என்று கூற, ராஜாவின் முதல் கேள்வி, இறைவன் எப்படி இருப்பார்? 2வது கேள்வி, இறைவனின் பார்வை எவ்வளவு தூரம்? 3வது கேள்வி, இறைவன் என்ன செய்கிறார்? பண்டிதர் ராஜாவிடம், இந்த 3 கேள்விகளுக்கு நான் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பதில் கூற விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்றார். ராஜாவும், 1 மாதம் உங்களுக்கு நேரம் தருகிறேன், அதன் பின் வந்து சொன்னால் போதும் என்றார். வீடு திரும்பியதும் அந்த 3 கேள்விகளுக்குண்டான விடையை யோசிக்க தொடங்கினார். பதில் ஒன்றும் புலப்படவில்லை. அப்படியே நாட்கள் ஓடியது. 1 மாதம் முடிய போவதற்கு முதல் நாள் பண்டிதரின் மகன் தன்னுடைய தந்தை சில நாட்களாகவே ஏதோ யோசித்து கொண்டே இருக்கிறார், கவலையில் இருப்பதாக தெரிகிறது என்று நினைத்து தன் தந்தை பண்டிதரிடம், என்ன விஷயம் என்று கேட்க, பண்டிதரும் ராஜா கேட்ட அந்த 3 கேள்விகளை கூறி, இதற்கு நாளை நான் சரியான பதில் கூற வேண்டும் என்று கவலையுடன் கூறினார். பண்டிதரின் மகன், அப்பா கவலையை விடுங்கள், நாளை மன்னரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள், நான் பதில் கூறுகிறேன் என்றார். பண்டிதர் மகனிடம், எனக்கு அந்த பதிலை கூறு என்று கேட்க, அவனோ, நாளை அரண்மனையில் உங்களுக்கும் பதில் தெரிந்துவிடும் என்றான். மறுநாள் அரசவையில் ராஜா பண்டிதரிடம், நான் கேட்ட 3 கேள்விகளுக்கு விடை தெரிந்துவிட்டதா, கூறுங்கள் என்றார். அதற்கு பண்டிதர், என் மகன் சிறுவனாக இருந்தாலும் மிக அதி புத்திசாலி, என் மகன் அந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிப்பான் என்றார். ராஜா பண்டிதரின் மகனை, கடவுள் எப்படி தெரிவார் என கேட்க, அச்சிறுவனோ, அரசே, உங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கும் விருந்தாளி நான், என்னை உபசரிக்காமல் இப்படி உடனே கேள்வி கேட்கின்றீர்களே, இது நியாயமா என கேட்க, ராஜா பால் பழங்கள் கொண்டு வர சொல்ல, சிறுவன் பால் தமலரை கையில் எடுத்து அதை பார்த்து கொண்டே இருந்தான். சிறிது பாலை கையில் ஊற்றினான், மீண்டும் பாலை பார்த்து கொண்டே இருந்தான். ராஜா, பாலில் என்ன இருக்கின்றது, ஏன் இப்படி பார்க்கிறாய் என கேட்டார். பாலில் வெண்ணெய் தேடுகிறேன் என்றான். ராஜா சிரித்தார். பாலில் எப்படி வெண்ணெய் தெரியும்? பாலை தயிராக்கி தயிரை கடையும் போதுதான் வெண்ணெய் வரும் என்றான். சிறுவன் ராஜாவிடம், இதே போல்தான், பகவான் ஒவ்வொரு ஆத்மாவிலும் இருக்கிறார், அவரை காண்பதற்கு நாம் பல தவம் செய்ய வேண்டும், உண்மையான பக்தி செலுத்த வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அப்பொழுது பகவானை நாம் காண முடியும் என்றார். 2வது கேள்வி, பகவானின் பார்வை எத்தனை தூரம் என்றார். அதற்கு சிறுவன், ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி இதன் ஒளி எப்படி 4 திசைகளிலும் பரவியிருக்கின்றதோ, அதே போல் பகவானின் பார்வையும் அனைத்து திசைகளிலும் உள்ள உயிரினங்கள் மீதும் உள்ளது என்றார். ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 3வது கேள்வி, பகவான் என்ன செய்கிறார் என்றார். சிறுவன் ராஜாவிடம், இந்த கேள்வியை நீங்கள் என்னிடம் ஒரு குருவின் ஸ்தானத்தில் இருந்து கேட்கிறீர்களா, இல்லை சிஷ்யன் ஸ்தானத்தில் இருந்து கேட்கிறீர்களா என்று கேட்க, ராஜாவோ பணிவாக, நான் ஒரு சிஷ்யனாக கேட்கிறேன் என்றார். சிறுவனோ, குரு நான் கீழே நின்று கொண்டிருக்கின்றேன், சிஷ்யனாகி நீங்கள் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூற, ராஜா இறங்கி வந்து சிறுவனை அரியணையில் அமர வைத்தார். இப்பொழுது சொல், பகவான் என்ன செய்கிறார் என கேட்டார். சிறுவனோ, இதற்கு நான் என்ன பதில் கூறுவது, நீங்களே பாருங்கள், 1 நொடியில் அரசனாக இருக்கும் நீங்கள் சாதாரண குடிமகனாகவும், சாதாரண குடிமகனாகிய நான் ராஜாவின் அரியணையிலும் அமர்ந்துள்ளேன், இது அனைத்தும் அவனுடைய செயல்தானே என்றார். பகவான் என்பவன் ஒவ்வொரு ஆத்மாவிலும் நிறைந்திருக்கின்றான், அனைவரின் கர்ம வினைகளையும் அவன் அறிவான், அவனிடம் முழு நம்பிக்கை வையுங்கள், அவனால் எதையும் 1 நொடியில் மாற்ற முடியும்.